ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கர் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், கூடவே அதே அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ரெண்டுமே சம அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது 1 துண்டு பட்டை, ஸ்டார், ஏலக்காய், லவங்கம், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வந்து நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாக மாற அளவுக்கு வதக்க வேண்டாங்க, சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து லேசாக கீறி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது இது கூடவே கொஞ்சமாக சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தேவையான அளவு தனிமிளகாய்த்தூள், உப்பு, காரெல்லாம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து இப்போ சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணுங்க. அதனால் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கணும்னாக்கா தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற காளான் சேர்த்துக்கலாம். காளான் வந்து பிரியாணிக்குனா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காளான் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து காளான் வந்து ஒரு மாதிரி சத சதனம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த காளானில் இருக்க தண்ணி வந்து நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து புளிக்கக்கூடாதுங்க, நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம கடைசியாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்த பிறகு தாங்க அரிசி சேர்க்க போகிறோம். நீங்கள் பாஸ்மதி அரிசியாக இருந்தாக்கா 1 கப் ரைஸ்க்கு வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேருங்க. நான் இன்றைக்கி வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைனா உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நல்லா நான் வாஷ் பண்ணி 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க. இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் சீரக சம்பா அரிசியில் தாங்க செய்கிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட செய்யலாம். இப்போ அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புளிப்பு தேவைனாக்கா நீங்கள் கொஞ்சமாக லெமன் கூட புளிஞ்சு விட்டுக்கலாங்க. இல்லாட்டி தக்காளியில் இருக்கிற புளிப்பே போதுனாக்கா நீங்கள் லெமன் வந்து சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான், இப்போ நம்ம மூடி போட்டு விசில் வச்சுக்கலாங்க. நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசியாக இருந்தாக்கா 2 விசில் மட்டும் விட்டுட்டு 1-5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் 3 விசில் விட்டு எடுக்க போகிறேங்க. நான் சீரக சம்பா அரிசின்றதுனால 3 விசில் விட்டுருக்கேன். அவ்வளோதான், ஹேர் எல்லாம் கம்ப்ளீட்டாக போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்பாருங்க, நம்மளுக்கு சூப்பராக காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அரிசி வந்து குழைவாக ஆகலை, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், காளான் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.